இந்த அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. நல்ல சேலை வச்சிருக்கா, வேப்பங்கொள்ள சேலை வச்சு உட்கார்ந்துருக்கா. ஒண்ணும் பேச முடியாது, வண்டியா வருவாங்க அந்த பக்கம் கூட இல்ல. என்ன பேசவே விட மாட்டாலும் அப்படியேதான் பண்ணுவாளுங்க. உடம்பு சரியில்ல சரியா ஒரு கைகால அசரிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போனேன். அங்கே சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் சரி போய் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு வரலாம்னு போனேன். அவங்க யாரும் இல்லைன்னு தனசு நாளைக்கு வாங்கினாங்களா, கைகால ஒரே வலி. சரி வீட்டுக்கு போலாமல் வந்து சொல்லு, பிள்ளை சொல்ல வந்த சொல்லுங்க. செத்த நேரம் ஆள் இல்லைன்னா பட கலக்கி போட்டுருக்கேன் அம்மா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சொல்லு என்ன பாக்கா. உன் மகன் வேஸ்ட்டு, உன் மருமகன் வேஸ்ட்டு, காந்தி காந்தி சுமதி வேஸ்ட் வேஸ்ட்டு. இந்த நாயகம்மாளா என்னோட பானை புரியல, என்னோட பானை மண்பானை, உன் உயிர பானை, என் உயரம் மாட்டு வேண்டி வச்சு இறக்கி மூட்டு உயரத்து தள்ள கல் வச்சு தீ எரியுது. மல்ல 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 மல்லன்னு எரியுது, என்ன தீ எரியுது. எதுக்கு எரிக்கிறாளாமா, சூழல் நல்லா செய்யறாளா. வேப்ப கொள்ளே சேலை கட்டி மாட்டு வண்டி இறக்கிருக்கா, மாட்டு வண்டி மாட்டு வண்டி இறக்கி ஒரு கல்லு ஒண்ணும் திண்டி திண்டிய தீய என்ன தெரியுது. அடுப்பு கூட்டியா, அடுப்பு கூட்டி தீய என்னத்துக்கு வச்சு அது தனியா வச்சு எரிக்கிறா. என்னத்துக்கு வேப்பங்குளம் சேவை வச்சிருக்கா, அவ்வளவு தேவையாங்கணுமா. பச்சை சொன்னேன் உன் மகா மருமலை பேசிட்டு நாயிரி மலை அவளை பத்தியா இருந்து உன் வீட்டு முன்னாடிதான் அந்த தண்ணி உள்ள விட இப்படி தள்ள ஊத்திக்கிறான். இப்படி தண்ணி உள்ள விட மேலே தோச்சிருக்கான். நான் தான் பாத்து ஒடியாந்தேன். எனக்கு ஒண்ணும் புரியல சார். இப்ப கொதிப்ப அந்த பானையை வச்சு நல்லா நெருப்ப வச்சு கொதிக்க விடுறா. கொதிக்குதுல தண்ணி இருக்குல்ல, அந்த வேப்பங்குளத்துல வேப்பங்குளம் தண்ணி நினைச்சு உடம்புல தெளிச்சு வேப்பங்குளம் சேலையும் கட்டிருக்கான். வேப்பம் சேலை கட்டிருக்கான். வாங்கி தெரியல. நீ வேஸ்டா மகளையே மறுபடிய கேட்டுதாமே, கேட்டதுதான் பிரியாவ சொல்ற. என் மாமே ஆண்டி தேவையானம்மா, ஆண்டிக்கு ஆண்டி தேவையான அப்படி சொல்லி தண்ணி இப்படி உள்ள விட முதுகு அடிச்சுக்கிறான். எல்லா விஷயமே நீ கொண்டு போய் கூட இருந்து பார்த்த மாதிரிதான் கொண்டு போய் இறக்குற குழியில. அங்க போனதுக்கு அப்புறம் வித்தியாசமா இருக்குது. அந்த மாதிரி இப்ப இருக்கு, அதுல நம்பி வரலாம்ல. நம்பி வாங்க, இப்ப உங்க காய்ச்சி விட்டு போச்சுல, அதான் நல்லா இருச்சுங்க. அப்ப அதான் சொல்றேன், உருகுலாம் இந்த சாமியை கூட பத்தியா உருகி இருக்கான். அது நான் அத்தை அங்க ஆரம்பி சொன்னீங்க, நமக்கு காய்ச்ச போயிருச்சு நடந்து அதை விடு. இது
வேப்பஞ்சல கட்டிருக்கலாம் சாயா பெரிய உடம்பெல்லாம் சித்தி அவெல்லாம் அந்த உடம்பு பொய்யா சொல்லணும் அது எங்க உடச்சாலும் தெரியாது வேப்பங்கோலையில சில கட்டிருக்கா நல்லா உக்காந்து சாமி வேண்டிக்கிருக்கா தண்ணி தொட்டு தொட்டு சொல்லிச்சிருக்கா தீ எரிஞ்சுக்கிருக்கு மாட்டு என்னவோ சாமி அவளுக்கு ஒரு சத்திய புத்தி கொடுத்துருப்பா அந்த கோயிலுக்கு இப்ப நான் நடந்து வந்து வேகமா இது கூட அவ பண்ண வேலை அவ்வளவு சத்திய அந்த வேலை செஞ்ச நடத்த அவள வந்து இந்த உட்காந்துருக்கால மாறு பத்தமா அவளோ பாட்டு படிச்சுக்காங்களா ஆமா பாட்டு படிக்கிறாங்களே அடிமாயி மகமாயி மணிமந்திர சேகரியே மாயி மகமாயி மணிமந்திர வந்தா மணிமந்திர சேகரியே ஆயிரம் கண்ணுடையால் அதிக வரம் பெற்றவம்மா இவ ஆயிரம் கண்ணுடையால் அதிக வரம் பெற்றவனம்மா நெருப்பிலே பிறந்தவளே நீலவண்ணன் தங்கையம்மா இவ நெருப்புல பிறந்தவம்மா நீலவண்ணன் தங்கையம்மா இவ அக்னியில் பிறந்தவம்மா நீலவண்ணனுடைய தங்கையம்மா வேப்பம் சீலை கட்டிருக்கிறேன் சாமி இந்த ஊருவன் சீலையை கட்டிருந்தா இந்த வேப்பம் சீலை கட்டிருந்தா என்ன ஆகுறது என்ன சொன்னேன் சையா இப்ப வேப்பம் சீலை உடம்பு புள்ளா கட்டிருந்தானு ஒரு மரத்தையே உடைச்சிருக்கும் என்ன பிரியா சொல்றேன் தெரியுமா ஆண்டி உங்களுக்கு தான் எனக்கு தான் சொன்ன சொல்லுது பிரியா இன்னைக்கு எல்லாம் ரெண்டு படம் தான் போவோம் சொல்லு இருமா இது என்ன சார் முந்தி முந்தானையா முந்தி ஆத்தாளுக்கு மொத மதிப்பு கொடுக்கணும் சார் ஆமா அகமாய்க்கு மதிப்பு கொடுக்கணும் இது சேலையா சாமி சேலை வேப்பஞ்சேலை வேப்பஞ்சேலை மானங்கட்டவளுங்களே மேல வேப்பஞ்சேலை கட்டி இப்படி உடம்பெல்லாம் மறைச்சு கோயிலுக்கு கொண்டு போன மனசரத்தான் நம்ம பாத்துருக்கிறோம் நீங்க ஆறும் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க சரிங்களா வேப்பஞ்சேலை கட்டி அந்த மகமாய நினைச்சு கல்லு கண்ட பக்கம் கையெடுத்து கும்பிடுற சாமியை நாங்களும் கும்பிடுறவங்க தான் நீங்க வந்து எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது வேப்பஞ்சேலை இப்படி மேல கட்டி ஒரு சட்டி எடுத்துட்டு வருவாங்க அக்னி சட்டி எடுத்துட்டு வருவாங்க பால் குடம் கொண்டு வருவாங்க ஒரு வாரம் கொண்டு போவாங்க முந்தான அம்மா அம்மா உலகத்துல நீங்க பார்த்தது உண்டா இது வந்து முந்தியா சாமி முந்தி தூக்கலம்மா நல்லா நெஞ்சிருப்பாங்க அதுக்கு புதுசா பட்டையில கொடுத்து நெஞ்சுக்கலோ ஆமா சரி இது என்ன வேண்டுதலுக்காக எனக்காக வேண்டுதல் உங்களுக்காக தான் ஆண்டி சரிம்மா சரி இத்தனை வேண்டுதல் எதுக்கு ஐயோ ஆண்டி உலகத்துல தோடு இப்படி தோடு நான் போட்டு பார்த்தா ஏ சையா சீலை எனக்கு கட்டினான்னு சொன்னேன் தோடு எனக்கு வேப்பஞ்சால தோடு போட்டான்னு சொல்லவே இல்லையே பத்தியா இருக்கா நீயே ஆமா பத்தி தான் சரியான பத்தி இப்ப அழைக்கிறீங்களா சாமி சாமி வரல இன்னும் இன்னும் வரலீங்க ஐயா ரொம்ப நேரம் அழைச்சிட்டீங்க ரொம்ப நேரம் அழைச்சாச்சு எப்படி வரும் எப்படி வரும் சரி ஏ பிரியா கிட்டவா பிள்ளைங்களுக்கு வாய் வலிச்சு போயிருக்கும் சாமி பாட்டை பாடி பாடி அழைச்சு நீ நடசாமி கோயிலுக்கு போலாம் எங்க பெரிய பாத்திரம் வந்து பானை எரியுது சாமி ஆமா பானை அங்க இறக்கி எல்லாம் அக்னி உடலாம் போட்டாச்சுங்களா எரிச்சுட்டு தான் இருக்கிறாங்களா முள்ளம்மா பார்த்து தானே வந்திருக்கலாம் வாங்க போலாம் போலாமா இப்ப நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி பின்னாடி பாப்பிடியா கும்பிட்டுக்க பிரியா அழைக்கிறீங்களா சாமி அந்த அம்மாவை பாடுவாங்களா நீங்களே பாடிக்கிறீங்களா சாமி பாம்பு என்னவே என்ன பாடி வரும் தாயே பாதிரது ஊதுல பாதிரியே ஏ சாமி சாமி அழைச்சு கூட்டு போவோம் அப்படியே வந்துட்டு இருக்கா பாடுவீங்க சாமி பாடி ஆடி வாரா மாரியம்மா ஓடி வாரா மாரியம்மா ஆடி வாரா மாரியம்மா இது என்னடா புது பொருள் யாருக்கு எனக்கு ஓடி வாரா மாரியம்மா என்ன சாமி வரல அதாவது நீங்க பாடின வரைக்கும் போதும் போதுமா ஒண்ணு இறக்கல ஏன்
நீ என்ன பண்ண செய்ய பாடிக்கிற நான் பாடிக்கிறேன் ரீமிக்ஸா பாடணும் பழைய பாட்டு பாடி சரி பாடு சாமி பாம்பு எட வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பனிந்த ஈசனுக்கு பாதி ஊடல் நீயே பாம்பு என வேம்பு என மாறி வரும் தாயே பாம்பனிந்த ஈசனுக்கு பாதி ஊடல் நீயே அருள் இறங்கி வா புரியவா அருள் இறங்கி வா அருள் புரியவா இப்ப இந்த கேஸ பாருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ் இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் ஃபினாமினா கூட வந்திருக்காங்க அவங்க பாட்டு பாட வந்திருக்காங்க தெரியுமா சிசியரா இருப்பாங்க உங்களுக்கு சிசியரா சரி சரி வாசே எங்க செய்யா பானை இந்த காய்ப்பு 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 எங்க நம்ம பானை எங்கம்மா நாரியமலா பானை காமி சாமி தீ முளக்குது எங்க எங்கம்மா ஆந்த எங்க 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 வாங்க எங்கடி வாங்க சுவாமி ஆண்டவா ஏடி மானம் கட்டற செய்யா என்ன அப்ள மாப்பு பட்டுடா மாப்பு என்ன பாக்கன்னு கேட்டா உடனே வெளிய அப்புறம் போலாம் தள்ளி தீ புடிச்சுக்கு போயிருது தீ பிடிக்க அந்த சேர் எடுத்து வந்துக்கம்மா போம்மா ஏமா சிசியம்மா சேர் எடுத்து வாங்க அம்மா உட்கார வைங்க நாயிரம்மா நான் பார்க்கும்போது பெரிய பணத்தில் இருந்துச்சு இரு 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 சையா நான் கேட்டுக்கிறேன் ஏ சையா ஆள் உயரம் பானை ஆமாம் மாட்டு வண்டியில் வந்து இறங்குச்சுன்னு ஆமாம் நீ பார்த்தியன்னு கேட்டனால இல்லையா கேட்ட மாதிரியா நீ சொன்ன ஆளை தட்டு பானம்மா அப்படி இருந்தில கழுத்த தொண்டை வரையும் இருக்கு நீ ஏம்மா ஆள் உயர பானை எப்படி சையா அப்படி ஆண்டி இது என்ன சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா காலையில இருந்து போட்டு எரிச்ச எரியல அப்படியே ஊருக்கு சின்னதாயி போச்சு ஓ அனல் அதிகமா ஆமா பின்ன எவ்வளவு அனல் அனல் அதிகமானதால பாத்திரம் சின்னதாச்சு ஆமா ஏசையா சரி அது கேட்டுக்க கதையெல்லாம் கேட்டு அப்புறம் வரலாம் அனல் எரிச்சனால பானை சின்னதாச்சு இதுக்கு பேர் பானை இல்ல சாமி களையம் மொந்த களையம் சரியா அது உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா எப்படி பண்றது இப்போ பாருங்க அப்படியே உருகி போகுது சரி ஏசையா இது சரி அந்த விறகு வச்சிருக்கீங்களா அந்த விறகு எங்க பட்டறையில வாங்கிட்டு வந்தீங்களா அனல் ரொம்ப தவுதுமா ஏண்டி எங்க எரியுதுமா எனக்கு ஒண்ணும் தெரியலப்ப தெரியலீங்களா நான் வேலையில் உதித்த உத்தமி நான் நீ உன் கண்ணுக்கு தெரியுது அப்புறம் சரியா உன் கண்ணுக்கு தெரியுது தெரியுது எம்மா எனக்கு வந்து தெரியல இவங்க வந்து வேள்வியில் உதித்த உத்தமியாமா ஆமா இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் வேள்வியில் உத்த உத்தமியங்கனால இது நல்லா தெரியுதுமா நான் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம காடுகரையே சுத்திட்டு வந்தனால என் கண்ணுக்கு தெரியல ஏன்டி மான கட்டவங்களே உங்களை செய்யா உன்னையெல்லாம் செய்யா நான் சொல்றேன் கேக்குறியா நீ எப்ப வந்தாலுமே அதுல ஏச கோசையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா சாமி இது எனக்காக தானே வேண்டிக்கிட்டேன் வேணும் படுங்க அங்க போய் நான் ஏன் படுக்க படுங்க ஆண்டி என்ன ஆண்டி நான் படுத்து நீ படுக்கிறீங்களா இப்போ அழைக்கிறதுக்கு நல்லா ஆனா சாமி நீங்க வந்ததுதான் சரிதான் இந்த வேப்பஞ்சேலையும் இந்த துணியவும் கட்டி மகமாய்க்கு நிகர் உள்ளதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் வந்த சரி மகமாயே வந்திருக்கிற நானு அப்புறம் மகமாயி செய்ய வேண்டியதுதான் மகமாயி நானு மாமியால் தேவையான வந்திருக்கோம் மகமாய்க்கு தெரியுமா
தெரியல நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன் சொல்லிக்கோ எஸ் ஐயா இந்த ஆள உயர பானை நீ பார்த்தது உண்மை நான் பார்த்தேன் நாயிரமலை சொன்னா நாயிரமலை நீ பாத்தியில மாட்டு வண்டியில வந்ததா பார்த்தேன் சரி இந்த நெருப்பு வந்து அப்படியே மேல மோதற மாதிரி அனலும் அனல் அப்படியே ஆள் உயர்த்தி நாம தள்ளி தள்ளி நில்லுங்க இன்னமும் தள்ளணுமா சார் ஆமா லெஸ்மா படுத சையா படுதுல கைய வச்சு பாரு சையா நீ கைய வச்சு பாரு வேண்டா இல்ல பக்கத்துல கொண்டு போங்க அத என்ன சொன்னா நாங்க ரெண்டு பேரும் என்ன சாமி அம்மட்டுறேன் நீ வேதி உதி வேதி உதி அதனால என்ன வீடான் எங்க நீ தோடு சேர கொண்டு வந்து சாமி அம்மா உட்காருங்க என்ன பண்ண போறமா ஆண்டி என்ன ஆண்டி ஒரு ஒரு இது கூட பண்ண போட மாட்டேங்கிறீங்களே என்ன பண்ண காத்திருக்கிறாளுங்களோ எங்க படுக்கணுமா அப்படியே படுக்க எங்க போயிருக்கிற கேக்காதீங்க பைத்தியமாயிருக்கேன் வாங்கிக்க சையா வாசா நீ கூட வாசையா அந்த ரெண்டு சிசியர் மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ வா இரு ஆத்தாளம் வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும்ல எவடி அவ ஏண்டி இருங்க தலையில் வைக்கிறாங்களா ஏன் இருமா இருமா மகமா எடுத்து விடு சாமி முத ஆத்தாளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஓ சக்தி பராசக்தி எடுத்து வச்சு சன் கோயில் கொண்டு போய் வச்சு அங்க வச்சு கொண்டாடுமா இல்ல பிரிய வாங்கி சாமி கொண்டு போய் நீ வாமா ஏமா சிசிய மாருங்க வாங்க பின்னாடி நில்லுங்க அவருங்க அம்மா அம்மாக்கு உத்த உத்தத்துல இருக்கும் அம்மா உச்சத்துல இருக்கு என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு உத்தரத்துல இருக்கலாம் உக்கரத்துல இருந்தா உச்சத்துல இருக்கலான் சோடத்தாரி எனக்குன்னே வருவீங்களாடா ஏன் சொல்லணும் உனக்கு எந்த மருமகளை பாசம் பாக்கணும் சொல்லு பிரியா ஏகப்பட்ட வல்லால கண்டை சவப்பா இருப்பானே அவனும் எனக்காக ஒரு காரணம் பாக்கல
ஆறு பெத்த பிள்ளை ஊரா பெத்த பிள்ளை எனக்காக வேப்பஞ்சலை கட்டி கொதிப்பான தண்ணியை கொதிக்க கொதிக்க எடுத்து தலையில ஊத்திக்கிட்டாம்மா. அதனால இந்த தேங்காயை வளர்க்கும் போல உன் தரையில உடைக்காம அந்த புள்ள தலையில உடைச்சு உன் நேர்த்திக்கிறத நான் சேர்த்துக்கிறேன் ஆயா. ஒரு நிமிஷம் இருக்கு ஆண்டி. என்னம்மா இருக்கு, இப்ப எங்க உடைக்கிறீங்க? தலையில உடைக்கணும். தலையில உடைக்கிற கீழே உடைச்சிட்டு அது உடஞ்சே போயிருப்பேன். தலையில உடைச்சு ரெண்டு. நீ எப்படி எனக்காக கொதிக்கிற தண்ணிய தலையில ஆள வயிற பானையை எரிச்சு எரிச்சு நான் சொல்றேன் இருக்கு ஆண்டி, கீழே உடைச்சா தேங்காய் உடையும். இல்ல சாமி, மண்டையில உடைச்சுனா மண்டையும் உடையும் தேங்காவும் உடையும். அது எதுக்கு ரெண்டு வேலை? நேத்துக்கிறேன் ஏதோ ஒரு வேலையும் உடைச்சிருங்க. நான் நேத்துக்கிறேன் அப்படித்தான். நபரு செய்யா உனக்கு வேணுமா? செய்யா தேங்காய் நான் உடச்சு தரேன். நாகரி மலை உனக்கு எவ்வளவு பத்தியா இருந்து அதுக்கா மண்டையோட பார்த்தேன். ஏமா வேண்டுதல் அங்கத்தான் எனக்கு. ஆமா திருப்பி அம்மா வாங்கி அங்க உடப்போ. ஆமா அதை பாத்துக்கலாம். நான் என்னக்குமா சரியா சொல்றேன். நான் இன்னைக்கு வந்து ஏன் வேண்டுதலை வந்து நான் எங்கடி அங்க போற? நான் போக மாட்டேன். நான் ஏன் போகணும்? நான் உட்கார்ந்து இருப்பையா? எந்த ஒரு தாக்க தாக்க முடியாது. ஆமா உட்கார் சாமி. இவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு வரும் போய் டாடி கூட்டிட்டு இருங்க பின்ன இந்த தலையில உடைக்கணும். வாங்க உங்க ஆசையை நான் நிறைவேற்றணும். பாருங்க வாங்க. அது ஏன் இவ்வளவு பயந்து போயிடுச்சு? யார் யாரு வந்து இனிமேல் அங்க வந்து இங்க வந்தேன்னு யாரு நீங்க புடிச்சு வச்சுட்டாங்களா? உட்காருங்க உட்காரு. உட்காரு சூட மாட்டீங்க. சூட இல்லம்மா, அவளுக்கு சூட அப்படித்தாண்டி ஏற மாட்டேங்க. சூடமெல்லாம் முடிச்சு போச்சு. நீக்கிட்டு வா. அவங்களுமே வேள்வியில உத்தமித்தான் தண்ணி எப்படி தொடறாங்க பாருங்களா. ஆனைய சங்கிலி கட்டி இருக்கிறாப்ல ஆனைய போடிட்ட பத்தியா? இனி வீட்டுக்குள்ள இவ்வளவு குடக்கல பிரியா. ஆமா இவளுங்க குறைச்சு உட்காந்துச்சிங்களா? அண்ணா விஷமா கூட பல்ல இறங்கிருச்சு கழுவிட்டு பத்தியா. ஆனா இந்த மாதிரி உலகத்துல பிராடன பேச்ச நான் பாக்குறேன். நம்ப கூடாது. எரியுது நாங்க பாரு மாட்டு வண்டியில வந்துச்சான் பானை. எந்த சூழல் பானை உருகிருச்சான். எந்த சூழல போய் வாங்கிட்டு வந்து இவளுக்கு தண்டி பானை செஞ்சு கொடுத்தா அவங்க யாரும் தெரியும் பேசுறாங்களோ தெரியல. ரூம் போட்டு வச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு வீடியோ நம்ம எடுத்து போடுறோம், சிரிக்க வைக்க தான் போடுறோம். தவிர யார் மனசை வந்து கஷ்டப்படுத்த நாங்கள் போடலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு விரும்பி சாமியை கும்பிடுங்களோ நாங்களும் அந்த அளவுக்கு விரும்பி அந்த கடவுளை நாங்கள் கும்பிடக்கூடியவங்க தான். இது ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நடக்கக்கூடியது தான். ஒரு ஒரு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துக்காய் பெரிய பானையில் தீய எரிய எரிய இருந்ததும் அந்த ஆட்டோட சக்தி இருக்கிறதுனால தான் அந்த வேப்பங்களை வச்சு வச்சு அடிச்சுக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சிரிக்கணும் அப்படிங்கிறக்காக சின்ன பானையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் எங்கள் கண்ணுக்கு தெரியலம்மா, அனல் எரிஞ்சது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சிரிக்க மட்டுமே இந்த வீடியோ. ஆமாம், சிரிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நான் சும்மா காமெடி கோசரம் தான் அப்படி பண்ணுறேனே தவிர, இது வந்து சும்மா புண்படுத்த, ஆமாம் யாரையும் புண்படுறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் சாமி தான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப நன்றி. போன் போடுங்க தாரோம். ஆமா, நாங்க யாரும் மனசு புண்படுத்தல, யாரும் மனசு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆமா.